இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன ப்ரூஃப்லாம் இதுக்கு அப்ளை பண்ண தேவைப்படுது, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப டீட்டெயில்ஸ் எல்லாமே பாத்துக்கிட்டே போவோம். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவை பாத்தீங்கன்னா பிஎம்ஏஒய் அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. இதுவரை பாத்தீங்கன்னா 110.64 லட்சம் வீடுகள் பாத்தீங்கன்னா லோன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து எதுக்கு வந்து மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா, லோவர் இன்கம்ல இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து வீடு வந்து கட்டுறதுக்காகவும், இல்ல வீடு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ட் பெருசா வந்து திரும்ப வந்து புனரமைக்கிறதுக்காகவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்க தேவைப்படும். அதுக்கு பாத்தீங்கன்னா லோன் அப்படிங்க கொடுப்பாங்க, அதுவும் பாத்தீங்கன்னா சப்சிடியோட கொடுப்பாங்க. சரியா, இப்படி கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 6 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைய பாத்தீங்கன்னா ஹோம் லோன் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சப்சிடி அப்படிங்கிறது 3%-6.5% வரைய வந்து வேரி ஆகும். அவங்க அப்ளை பண்ற லோனை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்பா அவங்க பிரிச்சிருக்காங்க, அதை பொறுத்தும் பாத்தீங்கன்னா அது வேரி ஆகும். சப்சிடி மொத்தம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2.67 லட்சம் வரை அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து இதுல இருந்து கிடைக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 18 லட்சம் வரை வந்து யார் யாரெல்லாம் ஏர்ன் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இதுல எந்தெந்த குரூப்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு, இது வந்து 6 லட்சம் வரை ஏர்ன் பண்றவங்க பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல வருவாங்க. இதுக்கு தனியா பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்டே இருக்கு, இந்த சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோவர் இன்கம் குரூப் எல்ஐஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து 6 லட்சம் வரை வந்து ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மீடியம் இன்கம் குரூப் 1, மீடியம் இன்கம் குரூப் 2 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. 9 லட்சம் வரை வந்து நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இன்கம் வந்து 3 லட்சத்துல இருந்து 18 லட்சம் வரை சொல்லியாச்சு. இதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்தியன் சிட்டிசனா தான் இருக்கணும். வீடு இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடு இருந்தாலும் வீடை வந்து பெருசா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க லோன் அப்படிங்கிறது நீங்க கவர்மெண்ட்ல இருந்து கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிருக்க கூடாது. அப்படியே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பர்டிகுலர் சிட்டிக்கு மட்டும் தான் இப்போதைக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 100 சிட்டிஸ்க்கு விட்டுருந்தாங்க 2015-17 வரைய. அதுக்கப்புறம் 17-19 வரைய பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு 200 சிட்டிஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா 200 சிட்டிஸ் வந்து ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2022 வரை அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் 31, 2022 வரைய பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற சிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஏரியாவுக்கு இருக்கா அப்படிங்கிறத உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்கலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வேணும், இந்த மாதிரி ஸ்கீமில் உங்களுக்கு பயன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு இந்த அப்ளிகேஷனில் பெண்களுடைய பேர் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பத்திரம் பட்டாளருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து பெண்களுடைய பேர் வந்து வந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், இல்லைன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2022 வரை இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட் ஏரியான்னு சொல்லுவாங்க, தளம் இருக்குது பார்த்தீங்கன்னா தளம் வந்து 30 ஸ்கொயர் மீட்டர்ல இருந்து 300 ஸ்கொயர் மீட்டர் வரை இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக ஆதார் கார்டு இருந்தால் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன குரூப் பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். தமிழ்நாட்டிலேயும் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. கோயம்புத்தூரில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இருக்குது. இந்தியாவில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 மேலே இருக்கிற சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கவர்மெண்ட் செக்டர் பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பேங்க்ல தான் நீங்க லோன் அப்படிங்கிறது எடுக்க போறீங்க. நீங்க பேங்க்ல கூட போயிட்டு சொல்லலாம் பிஎம்ஏஒய் ஸ்கீம்ல இருந்து லோன் வேணும் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான ப்ராசஸ் அவங்க சொல்லுவாங்க. சில பேங்க்ஸ் பேர் பாத்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல இருந்து கொடுக்குறாங்க, எல்என்டில இருந்து கொடுக்குறாங்க, பவர் ஃபைனான்ஸ்ல இருந்து கொடுக்குறாங்க, சுந்தரம் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல இருந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு, அதுல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு PMAY SGOV.in இந்த இதெல்லாம் போயிட்டு சிட்டிசன் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் அதில் வந்து கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், பேங்க் டீட்டெயிலாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்த உடனே வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஐடியை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது வெரிஃபிகேஷன் ஆகிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற பேங்க்ல இல்லைனா வந்து என்பிஎஃப்சியில் போயிட்டு நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த லோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கும் இல்லை வீடை பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த டீட்டெயில். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் கொடுத்துருப்பேன். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சேலரி வாங்குறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வாங்குற கடை வச்சு நடத்துகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்க டீட்டெயில் அதெல்லாம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் பாய்.